பழம், ஒரு சூப்பரான ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகா. அது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட், நிறையா விதம் இருக்குது பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து ஆனால் சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு விதமாக நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இந்த எலுமிச்சங்காய் ஊறுகா நான் முன்னாடியெல்லாம் நிறையா பண்ணி பார்த்துருக்கேன், நார்த்தங்காய் எலுமிச்சங்காய். ஆனால் எலுமிச்சங்காய் வந்து சில சமயம் என்னோடது கசந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து நான் கற்றுண்டேன். எலுமிச்சங்காய் வந்து பச்சை கலராக இருக்கக்கூடாது, நல்ல பழுத்து எல்லோ கலராக இருக்கணும். அந்த தோல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கணும். அதை வந்து நல்லா அலம்பி நம்ம வந்து தொடச்சி அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கலாம். இந்த பாருங்க எவ்வளோ மென்மையாக இருக்குது, அதை அழுத்தினா மேல் தோலி வந்து மென்மையாக இருக்கணும். இதை வந்து முதல்ல ரெண்டு பாதியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாதியையும் நாலாக கட் பண்ணிக்க போகிறோம். உள்ளே ஏதாவது விதை இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து எரிஞ்சிடலாம், களைஞ்சிடலாம். விதை வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அது வந்து கசக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதனால தான் வந்து நம்ம வந்து விதையெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம். இதெல்லாம் வந்து நல்லா நறுக்கி அந்த ஒரு போலும் வந்து நல்ல ஒரு க்ளீனாக இருக்கணும், ட்ரையாகவும் இருக்கணும் க்ளீனாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து அந்த நறுக்கின எலுமிச்சங்காய் எல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நறுக்கியாச்சு. இதை வந்து மெட்டல் பாத்திரத்துலலாம் போடாதீங்கோ ஊறுகாய். நம்ம பண்ண போகிறது மெட்டலில் தான், ஆனால் வந்து சட்டுன்னு உடனே அதை வந்து கிளாஸோ இல்லவோ செரமிக் பாத்திரத்துலையோ மாற்றிடணும். பிளாஸ்டிக் நாங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது கிடையாது, இந்த மாதிரி கிளாஸ் இல்லைன்னா செரமிக் பவுல் அதில் தான் பண்ணணும். அப்போ தான் ஊறுகாய் வந்து நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும், நன்னாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 10-12 எலுமிச்சங்காய் இருக்குது. இதுக்கு எவ்வளோ உப்பு போடுறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சங்காய் ஊறுகாய்க்கெல்லாம் எப்போவுமே கல் உப்பு தான் போடணும். இப்போது எடுத்துகிட்டு இருக்கிற எலுமிச்சங்காய்க்கு மொத்தமாக 10 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போடலாம். கீழே முதல்ல 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி எலுமிச்சங்காயை எடுத்து மேலே அதை வந்து பரப்பி விடணும். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே உப்பு போட்டு அந்த மாதிரி லேயர் பண்ணிகிட்டே வரணும். மொத்தமாக 10 டீஸ்பூன் அதை போட்டு ஒரு நாள் நல்ல ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு சுத்தமான ஒரு இடத்துல வந்து நம்ம அதை வந்து வச்சிடணும். அந்த சால்ட் எல்லாம் வந்து நல்லா அது கூட ஊறி போய் எலுமிச்சங்காயோடு ஊறி போயிடும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு நம்ம வந்து சில எலுமிச்சம் பழத்தை எடுத்து புழிஞ்சு விட்டுடலாம் மேலே. அப்போ வந்து அந்த சால்ட்டு நல்லா சீக்கிரமாக கரைஞ்சி நம்மளுக்கு நல்லா ஊறுகாய் ஊறி போகும். இதை வந்து அப்படியே ஒரு 24 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மறுநாளைக்கு தான் நம்ம அதை ஊறுகாயாக நம்ம பண்ண போகிறோம். இப்போ கடைசி லேயரும் போட்டாச்சு. இதை வந்து நல்லா மூடி நம்ம வச்சிடலாம். இப்போ இதை நல்லா லேயர் பண்ணதுக்கப்புறம் 24 மணி நேரம் கழித்து தான் நம்ம ஊறுகாய் பண்ண போகிறோம். ஊறினதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் கல் உப்பு இருந்தால் பரவாயில்ல, அது வந்து நம்ம ஊறுகாய் பண்ணும்போது நல்லா கரைஞ்சி போயிடும். நம்மளுக்கு என்றைக்காவது சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு தயிர் சாதமும் இந்த ஊறுகாயும் இருந்தால் போகிறோம், சமையல் வேலை சுலபமாக முடிஞ்சிடும். மறுநாளைக்கு ஒரு சட்டியில் வந்து 2 டீஸ்பூன் மெந்தியமும் 2 டீஸ்பூனும் கடுகும் போட்டு அடுப்பை ஏற்றி நல்லா படப்படான்னு பொரியிற வரைக்கும் அதை வந்து வறுத்துக்கணும். படப்படான்னு பொரிஞ்ச உடனேயும் அதை ஒரு உரலில் எடுத்து நம்ம நல்லா இடித்து வச்சுக்கலாம் அந்த பொடியை. அதுக்கப்புறமா அதே சட்டியிலேயே ஒரு 5-6 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கெல்லாம் எப்பவுமே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் வந்து சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரித்து அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த எலுமிச்சம்பழம் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டதுக்கப்புறமா இதுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு 5-6 டீஸ்பூன் காரப்பொடி போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான புளிப்புக்கு தேவையான அளவுக்கு காரம் இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தா நல்லா தான் இருக்குது. இப்போ சைட்லேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருந்த அந்த கடுகு மெந்திய பொடியையும் போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். பெருங்காயம் வந்து போட்டுக்கணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். இப்போ இது வந்து நான் ஈஷா ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். சத்குரு வந்து பெருங்காயம் போட்டுக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணினா நல்லதுன்னு சொல்லுவார். ஸோ இப்படியே நல்லா இருக்குது ஊறுகாய் பார்க்குறதுக்கு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை வந்து நல்ல ஒரு செரமிக் ஆர் கிளாஸ் போலில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்கோ. இது வந்து கம்பு கஞ்சி, ராகி கஞ்சி, உப்பு போட்ட கஞ்சிக்கெல்லாம் இந்த ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி தயிர் சாதத்தோடு நம்ம வந்து இந்த ஊறுகாயை நம்ம பரிமாறலாம்.
நீங்கள்லாம் கடையிலேயே நம்ம வந்து ஊறுகாய் நம்ம வாங்கவே வேண்டாம், இது வந்து சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நமஸ்காரம்.